ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் இந்த 50 வினாக்களை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வினாவோ இரண்டு வினாவோ உங்களுக்கு பதிலளிக்க எளிமையாக இருக்கும். ஒன்றாவது வினம், ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 1.625×10^18 எலக்ட்ரான்கள். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6.25×10^18 எலக்ட்ரான்கள். ரெண்டாவது என்ன, காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? அதுக்கு காரணம் என்னென்னா, காற்றில் உள்ள ஆக்சிஜனும் அந்த வெட்டப்பட்ட பழங்களில் உள்ள ஃபீனாலிக் சேர்மம் வினைபுரிவதனால் பழங்கள் பழுப்பு நிறமாக மாறுகிறது. மூன்றாவது என்ன, செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரி. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரி. நாலாவது வினா, கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். அஞ்சாவது வினா, முதன் முதலில் சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஆஸ்பெட்டி. முதன் முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஆஸ்பெட்டி. ஆறாவது வினா, தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை யாரை? ஆர்கிட் விதை. தாவர உலக மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது ஆர்கிட் விதைகள். ஏழாவது வினா, சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் டைஃபாய்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஜுரம் அடிக்கும். சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் டைஃபாய்டு. எட்டாவது வினா, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். ஒன்பதாவது வினா, தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எது? லைசோசோம். தற்கொலைப்பைகள் லைசோசோம். பத்தாவது வினா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? கார்லோஸ் லினேயஸ். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கார்லோஸ் லினேயஸ். பதினோராவது வினா, ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யார்? ஆர்கச் விட்டேக்கர். 1969 இதை கண்டுபிடிக்கிறார். ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை ஆர்கச் விட்டேக்கர். பன்னெண்டாவது வினா, உயிரி உரங்கள் எவை? நாஸ்டாக், அனபீனா, ரைசோபியம். இவையெல்லாம் உயிரி உரங்கள் எனப்படும். பதிமூணாவது வினா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? கார்ல் லினேயஸ். பதினாலாவது வினா, எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? ஜே ஜே தாம்சன். பதினஞ்சாவது வினா, ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். 1877 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 1877 பதினாறாவது வினா, முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எது? அப்போலோ 8. முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் அப்போலோ 8. அதே மனிதர்களை விண்வெளியில் இறக்குனது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ 11. பதினேழாவதுன்னா, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சுந்தர்லால் பகுகுணா. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா. பதினெட்டாவதுன்னா, ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? 3.26 ஒளி ஆண்டுகள் தான் ஒரு விண்ணியல் ஆரம் என அழைக்கப்படுகிறது. பத்தொன்பதாவது வினா, கடல் நீரில் ஒளி சவுண்டோட வேகம் என்ன? 5500 km/min என்பதுதான் கடல் நீரில் ஒளியோட வேகம். 20வது வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுவார் யார்? பேட்ரிக் ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை பேட்ரிக் ஹோலர். 21வது வினா,
வெண்மை புரட்சியின் தந்தையா? வர்கீஸ் குரியா. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியா. 22வது பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார்? ஸ்டான்லி பி புருஸ்னர். பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி புருஸ்னர். 23வது மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் கோலிக்கர். 24வது செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்தவர் யார்? சிஎன்ஆர் ராவ். செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சிஎன்ஆர் ராவ். 25வது டிடிடி இன் வேதிப்பெயர் என்ன? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்பதுதான் டிடிடி. 26வது நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்ன? அசிட்டைல் கொலைன். நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் என்னன்னா அசிட்டைல் கொலைன். 27வது லிண்டேன் என்பது என்ன? லிண்டேன் என்பது ஒரு வேதிய பூச்சிக்கொல்லி. இது வந்து இந்த லிண்டேன் வந்து பயன்படுத்துவதனால புற்றுநோய் ஏற்படுவதால் தான் பெரும்பாலான நாடுகளில் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. லிண்டேன் என்பது ஒரு வேதி பூச்சிக்கொல்லி. 28வது கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடம் அது? கிபி 2025. கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடமா விஞ்ஞானிகள் கணித்துள்ளது? கிபி 2025. 29வது பசுமை புரட்சியின் தந்தை யார்? நார்மன் இ போர்லாக். பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் இ போர்லாக். 30வது அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? ஐஆர்8. அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை ஐஆர்8. 31வது டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரி. டிஎன்ஏ விரல் ரகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் அலெக் ஜெஃப்ரி. 32வது வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எது? கோல்டன் ரைஸ். வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்துள்ள நெல் வந்து கோல்டன் ரைஸுங்கிற அந்த அரிசி. 33வது இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக்கிய தமிழ் விவசாய விஞ்ஞானியான டாக்டர் கோ நம்மாழ்வார். இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி டாக்டர் கோ நம்மாழ்வார் தான் அதோட பயன்பாட்டை பற்றி விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினார். 34வது தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி எது? ஐஆர்8. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி எதுன்னா ஐஆர்8. 35வது செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஐரின் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. 36வது அணுக்கரு உலையின் குளிர்விப்பான் எவை? நீர், காற்று, ஹீலியம். இந்த மூன்றையும் வெவ்வேறு இடங்களில் தகுந்தாற்போல பயன்படுத்துகிறாங்க. அணுக்கரு உலையின் குளிர்விப்பானாக நீர், காற்று, ஹீலியம் பயன்படுது. 37வது டிஎன்ஏ உள்ள காரங்கள் எது? அடினைன், குவானைன், தயமின் மற்றும் சைட்டோசின். இந்த நாளும் டிஎன்ஏட காரங்களாகும். 38வது எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்? ரான்சன். எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் ரான்சன். 39வது அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் எது? லூட்டினைசிங் ஹார்மோன். லூட்டினைசிங் ஹார்மோன் தான் எல்ஹெச் ஹார்மோன் பேர். இது அண்டம் விடுவதில் தூண்டுது. 40வது பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கி வரையார் ஸ்டான்லி பி புருஸ்னர். பிரியான் என்ற பதத்தினை உருவாக்கியார் ஸ்டான்லி புருஸ்னர். 41வது ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார் யார்? சீலே என்ற புருஸ்லி தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவங்க. ஆக்சிஜனுக்கு பேர் வச்சவர் லாவாசியர். 42வது நாள் வந்திருக்கு. ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யாருன்னா லவாய்சியா. 43வது உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்ன? ஸ்புட்னிக். உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்னன்னா ஸ்புட்னிக்.
நாற்பத்தி நாலாவது என்ன, இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார், ராதிகா ராமசாமி. இந்தியாவோட முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி. நாற்பத்தி அஞ்சாவது என்ன, இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எது, கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். நாற்பத்தி ஆறாவது என்ன, மின்கடத்தும் திறன் இல்லாத ஒரே உலோகம் இது, பிஸ்மத். மின்கடத்தும் திறன் இல்லாத ஒரே உலோகம் பிஸ்மத். நாற்பத்தி ஏழாவது என்ன, ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் இது, செலினியம். ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் செலினியம். நாற்பத்தி எட்டாவது என்ன, மறதி ஏற்பட காரணமான விட்டமின் இது, விட்டமின் பி டூ. மறதி ஏற்பட காரணமான விட்டமின் விட்டமின் பி டூ. பத்தொன்பதாவது என்ன, நாற்பத்தி ஒன்பதாவது என்ன, உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் முதல் கூறியவர் யார், கிளாட் பெர்னாட். உடலோட சமநிலை காத்தல் ஆய்வு பற்றி முதன் முதல் கூறியவர் கிளாட் பெர்னாட். ஐம்பதாவது என்ன, சிட்ரிக் அமில சுழற்சியின் வேறு பெயர் என்ன, கிரப்ஸ் சுழற்சி. சிட்ரிக் அமில சுழற்சியின் வேறு பெயர் கிரப்ஸ் சுழற்சி என்ற பெயர். நண்பர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் 2021க்கான 93ஆம் நாள் பயிற்சியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு விடியுடன் உங்களை சந்திக்கிறோம்.